வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்வர்ண மீனா. நான் இப்போது மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவராக களியக்காவிளை கிரேஸ் மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இப்போது உங்களுக்கு குழந்தைகளுடைய பராமரிப்பு, பிறந்ததுலேருந்து முதல் 5 நாட்கள் நிறைய பராமரிப்பில் உள்ள மூட நம்பிக்கைகளை கொடுத்து உங்ககிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். இதை எப்படி ஒரு குழந்தைக்கு டாக்டருக்கு பதிலாக ஒரு மகப்பேறு மருத்துவர் சொல்ல முடியும்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் 1000 குழந்தைகள் அந்த கரத்தில் பிரசவித்து எடுத்திருக்கிறேன். அவர்களோடு நான் 3-5 நாட்களாவது தாய்மாரோடும் குழந்தைகளோடும் பயணப்பட்டு வருகிறதாலும் விஞ்ஞானபூர்வமாக இதை உங்களுக்கு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கொஞ்சமாவது அந்த மூட பழக்க வழக்கங்கள்லேருந்து, நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட சில தேவையில்லாத கலாச்சாரத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் குழந்தையுடைய பாதுகாப்புக்கும் நீடிய ஆயுளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதலாவது, நிறைய பேர் நாங்கள் குழந்தைய உறவினர்கள் கையிலையும் தகப்பன் கையிலையும் ஃபஸ்ட்டு பிரசவித்த உடனே கொடுக்கும்போது முதல் தடவையாக நாம் எப்படி கேக் வெட்டி அல்லது சாக்லேட் சாப்பிட்டு ஒரு விஷயத்தை கொண்டாடுறோமோ, இதே போல் அந்த குழந்தைக்கும் ஒரு இனிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பாங்களோ என்னமோ தெரியலை. சக்கரை தண்ணியை நினச்சி ஃபஸ்ட்டு குழந்தைக்கு முதல் உணவாக கொடுக்குறாங்க. இந்த சக்கரை தண்ணியில் சக்கரை எப்படி அழுக்காக இருக்கும், அது நல்லதா கெட்டதா, அந்த தண்ணி எப்படி சுத்தமாக இருக்கும், அந்த கிண்ணம் எப்படி இருக்கும், அல்லது அவங்க நினச்சி புழிஞ்ச ஒரு துணியிலையோ அல்லது ஒரு ஸ்பூன்லேயோ இவங்களுடைய அழுக்கான கையிலையோ கொடுக்கலாம். அது குழந்தைக்கு பாதிப்பை விளைவிக்கும். கடவுளாக நமக்கு இயற்கையாக அழகாக படைச்ச தாயோட தாய்ப்பால் தான் அதுக்கு முதல் ஸ்வீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த ஸ்வீட்டு கரெக்டான தட்பவெட்ப நிலையில் அடல்ட்ரேஷன் இல்லாமல், அதாவது கலப்படம் இல்லாமல், சரியான விகிதத்தில் கலந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த அந்த தாய்ப்பாலை முதல்ல கொடுத்தா நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக, குழந்தை குளிக்க வைக்கிறதுல நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. அந்த குழந்தைக்கு இயற்கையிலேயே கருவறையில் இருக்கும்போது ஒரு வேர்னிக்ஸ் எனப்படுகிற மெழுகு போன்ற ஒரு பொருள் உடம்பு முழுவதும் போர்த்தப்பட்டது போல கடவுள் வச்சிருக்கிறாரு. அது அதோடைய தண்ணி சத்துலேருந்து பாதுகாத்து அந்த மெழுகு அந்த ஸ்கின்னை பத்திரமாக பாதுகாத்துக்கிறோம். அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஸ்கின்னாக, அதாவது ரொம்ப சருமம் மெல்லிய சருமமாக இருக்கும். அப்படிப்பட்ட சருமத்தை நாம் குளிக்க வைக்கிறப்ப எண்ணெயை தடவி அதை சுத்தமாக தொடச்சி வலிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும்னு நிறைய பாட்டிமார் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி குளிச்சு முடித்ததுக்கப்புறம் அதை துடைக்கும்போது ஒரு நல்ல துணி வச்சு பயங்கர ஸ்பீடாக அது நல்ல காஞ்சி போகிற அளவுக்கு ஒரு வறக்கு வறக்குன்னு சொல்லலாம், அதை கூட தமிழில் அப்படி ஒரு துடைச்சி அந்த ஸ்கின்னை மோசமாக்கிடுறாங்க. அப்படி இல்லை, குழந்தைய ஒத்தி தான் எடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். அப்படி குளிப்பாட்டும் போது சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பெண் குழந்தைகளுக்கு மார்பகத்தில் சின்னதான ஒரு வீக்கம் போல் இருக்கும். இதை உடனே கசக்கி பிழிஞ்சு அந்த பாலை வெளியில் எடுத்தால் தான் நல்லது, இல்லைனா பிற்காலத்தில் மார்பகம் பெருசாகும், அப்படி ஒரு தவறான பழக்கம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஆங்கிலத்தில் பிச்சஸ் மில்க்னு சொல்லுவோம். தயவுசெய்து அதை ஒன்றும் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுட்டா 1 வாரத்தில் அது எல்லாம் சரியாயிடும். ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நம்முடைய நகங்களில் உள்ள அழுக்குகளோ அல்லது கிருமிகளோ உள்ளே சொல்கிறது தொற்று நோயாகி சீழ் பிடிக்கவும் அல்லது பால் அதிகமாக ஊறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து குளிப்பாட்டுற பெரியவங்க அல்லது ஆயாக்கள் இந்த காரியத்தை செய்யவே செய்யக்கூடாதுன்னு உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன். மூன்றாவதாக, பிறந்த குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு சில சமயங்களில் மாதவிடாய் போல தீட்டும், மாதவிடாய்க்கு அடுத்து வருகிற வெள்ளைப்படுதலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்? பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு அலார்மிங் சிக்னல் மாதிரி, ஐயோ என்ன சின்ன பிள்ளைக்கு இப்படி ப்ளீடிங் ஆகுதே அப்படி யோசிக்கலாம். இது பயப்பட வேண்டிய காரியம் இல்லை. இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், இம்பேலன்ஸ்னு கூட சொல்ல மாட்டோம். வித்ட்ராயல் ப்ளீடிங், ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தை வெளியே வரும்போது அந்த தாய்கிட்ட இருக்கிற ஹார்மோன் திடீர்னு அதுக்கு குறைஞ்சி போயிடுது. அப்படி குறையும் போது வரக்கூடியதான் இது. இதுவும் 3-5 நாட்களில் கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். அந்த ப்ளீடிங் ஆகிறதோ வெள்ளைப்படுதலையோ அது ஒரு தவறான விஷயம், நம்ம குழந்தைக்கு பெருசாக நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அதே சமயம் அதை தொடச்சி ஸ்கின்னை காயப்படுத்த வேண்டாம், இல்லை வாஷ் பண்ணி நல்லா கழுவி தண்ணீர் சுத்தமான தண்ணீரில் கழுவுனா போதும். அதே மாதிரி டயப்பர் யூஸ் பண்ணுறது,
இப்போ உள்ள காலத்தில் நிறைய பேர் வேலைக்கு போகிற பெண்கள் அல்லது எங்கேயாவது போகிற பெண்கள், நமக்கு பணியில் கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கலாம், அப்போ நம்ம டயப்பர் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, இந்த கேள்வி நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க. டயப்பர் பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாது, அது சரியான கம்பெனியாக நல்ல ப்ராடக்டாக பயன்படுத்தலாம். துணி தான் யூஸ் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அந்த டயப்பர்ஸை 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக மாற்றணும். அப்போ தான் அதோட வெயிட்டு, ஒரு பிறந்த குழந்தை 12-15 முறை யூரின் பாஸ் பண்ணும், அப்போ அடிக்கடி அதை மாற்றிடுறது நல்லது. 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை மாற்றிடலாம். இன்னும் பல விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பிறந்த குழந்தையினுடைய பயணப்பாடலை இருக்கிறது. இதை இனி வரும் வீடியோக்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்புக்கு எங்களோட கிரேஸ் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.